எப்பவுமே நல்லது செஞ்சா புண்ணியமும் கெட்டது செஞ்சா பாவமும் வந்து சேர்றது மாதிரி வீட்ல நாம அறியாம தெரியாம செய்யற இந்த செயல்களும் தரித்திரத்தை ஏற்படுத்திடுது. அந்த வகையில இந்த ஒரு செயலும் மன்னிக்கவே முடியாததா சாஸ்திரங்கள் குறிப்பிடுது. அப்படியான ஒரு தவறு என்ன, ஏன் அதை நாம செய்யவே கூடாது அப்படிங்கறது மாதிரியான பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நிலை வாசல் படி அப்படிங்கறது குலதெய்வம் குடியிருக்கும் ஒரு கோவிலாகவே கருதப்படுவது வழக்கமான ஒண்ணு. இதனாலதான் நிலை வாசல் படி முதல் முதல்ல அமைக்கப்படும் பொழுது அதுக்குன்னு தனி பூஜை முறைகள் கையாளப்படுது. படி பூஜை செஞ்சதுக்கு அப்புறமாதான் வாசல் படி அமைக்கப்படுது. குலதெய்வம் வாசம் செய்யும் இந்த வாசல் படிய எப்பவுமே தூய்மையா வச்சிருக்கணும் அப்படின்னும், அதுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு வழிபடணும் அப்படின்னும் இதனாலதான் சொல்லப்பட்டுட்டு வருது. அதோட குலதெய்வம் வாசம் செய்யும் நிலை வாசல் கதவை கீச்சிடும்படியா வைக்கவே கூடாது. அதாவது கதவு சத்தம் போடக்கூடாது. குழந்தைங்க தாழ்பால ஆட்டி ஆட்டி விளையாடுறது உண்டு, இல்லனா அது மேல ஏறி விளையாடுறதும் உண்டு. இந்த மாதிரியான செயல்கள் செய்யவே கூடாது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னதன் பின்னணியும் இதுதான். தாழ்பால ஆட்டுறது விளையாடுறது மாதிரியான செயல்களை செய்யறது குலதெய்வத்தை அவமதிக்கிறது மாதிரியான ஒண்ணு. இப்படிப்பட்ட நிலை வாசல் படிய நீங்க ஒவ்வொரு முறை தாண்டும் பொழுதும் அதுக்கு உரிய மரியாதைய செலுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுது. சில வீட்டுல இருக்கிறவங்க இடுப்புக்கு கீழே உள்ளாடை அணியாமல் இருக்க வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி உள்ளாடை அணியாத சமயங்கள்ல நிலை வாசல் படிய தாண்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு சாஸ்திரமும் உண்டு. உடல்ல உள்ளாடை எதுவும் இல்லாம நிலை வாசல் படிய தாண்டினா அங்க தரித்திரம் தாண்டவம் ஆடுறது உறுதி அப்படின்னு நம்பப்பட்டு வருது. இதனால இந்த தவறு செய்யறவங்களுக்கு மன்னிக்கவே முடியாத குற்றமா கருதி அவங்களுக்கு பல்வேறு விதமான இன்னல்களும் பிரச்சனைகளும் வரும் அப்படிங்கறது ஐதீகம். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் 9 வயதுக்கு மேல எந்த வயதினரா இருந்தாலும் உங்களுடைய வீட்டுல நீங்க இந்த நிலைப்படிய தாண்டும் போது இந்த ஒரு தவறான செயலை மட்டும் செய்யவே கூடாது அப்படின்னு எச்சரிக்கிறது ஆன்மீகம். அது மாதிரி நிலை வாசல் உடைந்திருக்க கூடாது. விரிசல்கள் கீறல்கள் இல்லனா உடைசல்கள் இருந்தா அதை உடனே சரி செஞ்சிடணும். இதனால குடும்பத்துல எப்பொழுதும் குலதெய்வ வாசம் என்பது வீசும். இதனால நிம்மதியும் மகிழ்ச்சியும் எப்பவுமே நீடிச்சிருக்கும். அப்படி இல்லாம நிலை வாசற்படியில நீங்க செய்யற சின்ன சின்ன தவறுகளும் உங்களுடைய வாழ்க்கையில பெரும் பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கறது மறைமுகமான ஒரு ஆன்மீகம். இவ்வளவு விஷயங்களை உள்ளடக்கி இருக்க நிலை வாசல் படியில தினமும் இல்லனா வாரத்துக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமையில ரெண்டு பக்கமும் விளக்கேற்றி வழிபட்டு வருவது சகல நன்மைகளும் 16 செல்வங்களும் உங்களை வந்தடைய செய்யும். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க தெய்வீகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.